எம் இனிய தமிழ் நெஞ்சங்களே, படிமம் என்பதை பற்றி நம்ம ஏற்கனவே கடந்த காணொளியில் படிச்சிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த காணொளியில் வரப்போகுது. படிமம் என்பதற்கு உருக்காட்சி என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். படிமம் என்பது அடிப்படையில் சொல்ல வந்ததை காட்சிப்படுத்தி கூறுவது. ஒரு பாவலர் என்ன எண்ணுகிறாரோ அவருடைய கருத்து உங்கள் உள்ளத்தில் காட்சியாக படிமப்படுத்தப்படுவது, அடையாளப்படுத்தப்படுவது, அதை தான் படிமம் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணால் காண முடியாத அருவப் பொருள்களையும் கருத்துகளையும் உணர்வுகளையும் காட்சிப்படுத்த வல்லதுதான் படிமம். விளங்குதுங்களா? படிமம்ங்கிறது எப்படிப்பட்ட தன்மை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணால் காண முடியாத அருவப் பொருள்களையும் கருத்துகளையும் உணர்வுகளையும் காட்சிப்படுத்த வல்லது. அந்த இலக்கிய செய்திகளை நீங்கள் படிக்கும் பொழுதே உங்கள் உள்ளத்தில் படமாக ஓடக்கூடியது. படிம் என்பது கற்பனையின் விளைவால் காட்சிப்படுத்தும் ஒரு சொற்கோவையையும் அச்சொற்கோவை உருவாக்கும் மனக்காட்சியையும் ஒருங்கே குறிக்கிறது. என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு விளங்குதுங்களா? படிமம் என்பது என்னென்னா, ஒரு பாடல் எடுத்துக்கங்களேன். அந்த பாடலில் இப்போ பாவலர்கள் புலவர்கள் எழுதும் பொழுது கற்பனை விளைவாக தோன்றுகிறது இலக்கியங்கள் இல்லைங்களா. அந்த இலக்கியங்களில் எழுதப்படுகிற பாடல்களில் சொல்லக்கூடிய கருத்துகள் சொற்கோவை, சொற்கோவைன்னு என்னது, சொற்றொடர்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த சொற்கோவைகள், அந்த சொற்கோவையால் உண்டாகிற மனக்காட்சி, இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் நம்ம படிமம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சொற்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் என்னாகுது, உங்கள் உள்ளத்தில் ஒரு படிமத்தை ஏற்படுத்துது, ஒரு மனக்காட்சியை ஏற்படுத்துகிறது. அதாவது உணர்வும் அறிவும் இணைந்து உருவாக்கும் மனக்காட்சியே படிமமாகும். இது ஒரு நல்ல வரையறை. படிமம் என்பதற்கான ஒரு வரையறை பாருங்கள். உணர்வும் அறிவும் இணைந்து உருவாகும் மனக்காட்சியே படிமமாகும். புரியுதுங்களா? சரி, மேலும் என்ன படிமத்திற்கான வரையறைகள் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த சட்டத்தில் பார்க்கலாமா? படிமத்தின் வரையறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிமங்கள் தன் உணர்வற்ற நிலையில் மனத்தில் சேகரிக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்ட அனுபவங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், ஒரு வரையறை சொல்கிறார் படிமத்துக்கு. எப்படி? படிமங்கள் தன் உணர்வற்ற நிலையில் மனத்தில் சேகரிக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்ட அனுபவங்கள் அப்படிங்கிறார். அனுபவம் என்பது ஒரு வடமொழி சொல், தமிழில் அதுக்கு பட்டறிவுன்னு சொல்லுவோம். அப்போ ஏன் இந்த அனுபவங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம்னா, முன்னொருவர் பயன்படுத்தப்பட்ட தொடர் என்பதனால் அதை மேற்கோள் காட்டியிருக்கிறோம். அது அப்படியே சரிங்களா? அப்போது ஏற்கனவே நம்ம உள்ளத்தில் நம்மளுடைய பட்டறிவால் பல்வேறு செய்திகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா. அது உள்ளத்தில் அப்படி படிந்திருக்கும் மனதில். இந்த அது தொடர்பான இலக்கிய பாடல்களை படிக்கும் பொழுது அவை என்னாகும், ஒரு படக்காட்சிகளாக ஓடும். அதை தான் இங்கே எப்படி சொல்கிறாங்க, படிமங்கள் தன் உணர்வற்ற நிலையில் மனத்தில் சேகரிக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்ட அனுபவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. சரி, அடுத்து இந்த எழுத்தாளர் சி சு செல்லப்பா என்பவர் ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் படிமம் என்பதற்கான வரையறையாக என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? புலன் உணர்வுகளோடும் மன உணர்வுகளோடும் தொடர்பு கொண்ட காட்சி பொருள், கருத்து பொருள் ஆகியவற்றின் மன உருக்காட்சி நிலையே படிமம் என்று வரையறை செய்கிறார். மீண்டும் ஒரு தடவை பாருங்கள். புலன் உணர்வுகளோடும் மன உணர்வுகளோடும் தொடர்பு கொண்ட காட்சி பொருள், கருத்து பொருள் ஆகியவற்றின் மன உருக்காட்சி நிலையே படிமம். நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம், படிமம் என்பதற்கு உருக்காட்சி என்ற சொல்லையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க என்று நம்ம கடந்த காணொளியிலே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இங்கே
சி சு செல்லப்பா ஐயா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லக்கூடிய செய்தி அதே தான். என்னது? புலன் உணர்வுகள். நம்ம ஐம்புலன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த புலன் உணர்வுகளோடும் மன உணர்வுகளோடும் எண்ணத்திருக்கிற அந்த பதியப்பட்ட காட்சிகளோடும் தொடர்பு கொண்ட காட்சி பொருள் கருத்து பொருள், அந்த காட்சி கருத்து இரண்டனுடைய ஒரு மன உருக்காட்சி நிலை தான் படிமம் அப்படின்ட்டு சி சு செல்லப்பா அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்து இந்த எஸ்ரா பவுண்டு என்பவர் ஒரு இலக்கிய எழுத்தாளர். அவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா, அறிவு நிலையிலும் உணர்வு நிலையிலும் எளிதில் விளங்க இயலாதவற்றை நொடியில் தெளிவாக்கி நம்முன் நிறுத்த வல்லதே படிமம் என்று எஸ்ரா பவுண்டு என்பவர் விளக்குகிறார். என்ன சொல்கிறார் புரியுது உங்களுக்கு? அறிவு நிலையிலும் உணர்வு நிலையிலும் எளிதில் விளங்க இயலாதவற்றை நொடியில் தெளிவாக்கி. அப்போ நம்ம இந்த இலக்கியங்களில் சில நேரங்களில் அந்த பாடல்கள் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அதை படிக்கும் பொழுது எப்படி அந்த பயன்படுத்தப்பட்ட சொற்கள் அந்த காட்சியை ஒரு மனதில் உருவாக்கி அந்த நிலையை வந்து என்ன பண்ணுது, தெளிவாக்கிடுதுங்க. சில நேரங்களில் நமக்குள்ள என்ன பண்ணுது, சில அறக்கருத்துக்களை வலியுறுத்துறதுக்காகவே எழுதப்பட்ட பாடல்கள்னு நம்ம கருத்தை உள்வாங்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற தேவையில்லாதவற்றை நீக்குவதற்கான சூழலை கூட ஏற்படுத்துது அந்த இலக்கியங்கள் இல்லைங்களா. சரி, இப்படிப்பட்ட படிமம் இருக்குதா, இன்னும் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் எப்போ வந்தது, என்ன செய்தி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா? தமிழ் இலக்கிய வரலாற்றில் படிமம் கழக காலத்திலேயே, அதாவது சங்க காலத்திலேயே மேலோங்கி இருக்குது. படிமம் என்பது பாடலின் அடிப்படை இயல்பு. இந்த படிமம் என்பது எப்படி பார்த்தீங்கன்னா, அது பாடலோட ஒரு அடிப்படை இயல்பு இல்லைங்களா. அப்போ தான் அந்த இலக்கியத்தில், அதை இலக்கிய உத்திகள்னு நம்ம சொல்லியிருந்தோம். இலக்கிய உத்திகளில் படிமம் என்பது ஒன்று என்பதை நம்ம கடந்த காணொலியில் சொல்லியிருந்தோம். எனவே எக்கால பாடலிலும், அதாவது கழக காலமாயினும் பக்தி காலமாயினும் சிற்றிலக்கிய காலமாயினும் எந்த காலகட்டமாக இருந்தாலும் அதில் படிமம் என்பது இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டது உண்டு. கழக இலக்கியத்தில் காணப்படும் உள்ளுரை, இறைச்சி என்னும் குறிப்பு பொருள் அடங்கிய இலக்கிய நயங்கள் இன்றைய படிமம் குறியீடு இவற்றின் முன்னோடியாகவும் கருதலாம் என்று ஒருவர் கூறுகிறார். என்ன சொல்கிறாங்க, இலக்கியத்தில் காணப்படும் உள்ளுரை, இறைச்சி என்னும் குறிப்பு பொருள் அடங்கிய இலக்கிய இனங்கள் தான் இன்றைய படிமம் குறியீடு என்று இதனுடைய முன்னோடி என கூறலாம். கலக காலத்திற்கு பின் தற்காலத்தில் இவை பெரிதும் பேசப்படும் இலக்கிய உத்தியாக இன்றைய படைப்பாளர்களால் போற்றப்படுகிறது. கழக காலம் தான் சங்க காலத்திற்கு பிறகு, அதுதான் கழகம். சங்கம் என்பதை தமிழில் நம்ம கழகம்னு சொல்கிறோம். கழக காலத்திற்கு பின் தற்காலத்தில் இவை பெரிதும் பேசப்படும் இலக்கிய உத்தியாக, இப்போதை பார்த்திங்கன்னா இந்த படிமம் என்பது ஒரு சிறந்த ஒரு உத்தியாக படைப்பாளர்களால் போற்றப்படுகிறது. சரிங்களா. அடுத்து ஒரு சான்று பார்ப்போமா படிமத்திற்கு. கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும். இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாவலர் திரு ஆ வே முனுசாமி என்பவர் எழுதினது. எப்படி இது படிமம் அப்படின்னு சொல்ல பாருங்கள், கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும். குழந்தைகள் தொலைந்து போதல் என்பது காட்சியாக நாம் கண்ட நிகழ்வு. கூச்சல்களிடையில் நல்ல தத்துவங்கள் தெரியாமல் போய்விடுகின்றன என்ற கருத்தை உணர்த்துவதற்காக மேற்கண்ட ஓமை பயன்படுகிறது. இங்கு ஓமை படிமம் அமைக்க உதவுகிறது. இது ஒரு கருத்தை படிமப்படுத்திய பாடலாகும் இல்லைங்களா. பல நேரங்களில் பாருங்கள், நெருக்கடிகளில் உணர்வற்ற நிலையில் மன கொதிப்படைந்து ஓசையிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க, அந்த இடத்துல தத்துவங்கள் இல்லாமல் போயிடுது இல்லைங்களா. இன்னொரு காட்சியில் அவரே பார்த்தீங்கன்னா மற்றவருக்கு அறிவுரை சொல்லிட்டு இருந்திருப்பார், ஆனால் அந்த நேரத்தில் அவர் செய்யக்கூடிய செயல் பார்த்தீங்கன்னா அவருடைய அறிவுரைக்கு பொருந்தாத நிலையில் அவர் செய்துட்டுருப்பார். ஆக அந்த கத்தல்களில் என்னாகுது, தத்துவங்கள் கூறிய அறிவுரைகள்லாம் காணாமல் போகிறது. எதுபோல், குழந்தைகளைப் போல, தொலைந்து போகின்ற குழந்தைகளைப் போல. அதை தான் இங்கே படிமமாக தன்னுடைய பாடலில் பாவலர் திரு ஆவே முனுசாமி அவர்கள் பயன்படுத்துகிறார். கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும். விளங்குதுங்களா. இந்த படிமம் என்பதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்த காணொலியில் மீண்டும் பார்ப்போம். இந்த காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.